அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ வந்து போடுறதுக்கான காரணம் என்னென்னு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நாலு பேரும் இதை கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்க்கணும். இதை பார்க்காதவங்களுக்கும் கண்டிப்பாக இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து யதார்த்தமாக மாடுகளை வந்து மேய்ச்சலுக்கு அனுப்பக்கூடியவங்களுக்கு வந்து இது நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க, நம்ம மாடுகளாக போய் இன்றைக்கி வெள்ளத்தில் மாட்டிக்க போகுது அப்படின்னு. மாடுகள் மேயறதுக்காக ஆற்றுல இடம் இருக்குது, ஆற்றுல புல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு விட்றவங்க அவங்களுக்கு வெள்ளம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாடுகளை வந்து மேய்ச்சலில் விட்டுருக்கலாம். நீங்கள் யதார்த்தமாக செஞ்ச ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடுகளோட உயிரையே பறிச்சிருச்சு. இப்போ இந்த மாடுகள் வந்து மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரம் நீந்தும் போராடுங்க. ஒரு மனுஷனாக இருந்தால் கூட எங்கேயோ ஒரு இடத்த ஏதோ பிடிச்சிக்கிட்டு அவன் தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மனிதர்களுக்கு காட்டுற அக்கறை வந்து இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு கண்டிப்பாக யாரும் வந்து காட்ட மாட்டோம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க இந்த மாடுகளோட நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சால், ஏதாவது நல்ல தகவலாக எல்லா மாடுகளும் பொழைச்சிருச்சு அப்படின்னு யாருக்காவது தெரியும், இல்லை எனக்கு தெரியும், நான் பார்த்தேன் கேள்விப்பட்டேன் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க வந்து அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு ஒரு வேளை ஆறுதல் அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எங்கே எடுத்த வீடியோ அப்படிங்கிற விவரம்லாம் தெரியலை. நானும் எல்லா பக்கமும் கேட்டு பார்த்தேன், இது எங்கே எடுத்த வீடியோ அப்படிங்கிறது வந்து சரியாக தெரியலை. மாடுகளை வந்து அசால்ட்டாக வளர்க்காமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வளர்க்கலாம். ரொம்பவே பாவம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாடுகளை பார்க்குறதுக்கு. ஏன்னா வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஒரு மாட்டால் நீஞ்ச முடியாது, அது வந்து மூச்சுத்தன்மையில் ஏற்பட்டுரும், வயிறு ஊதிரும், மாடு வந்து அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிடும். மாடு மிதக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக மூச்சு விட முடியாததால் நீரில் வந்து அது மூச்சு வந்து கண்டிப்பாக வந்து அடங்கிடும். அது ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த வீடியோ என்ன சொல்கிறது அப்படிங்கிறது தெரியலை. உங்களோட மாடுகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இந்த வீடியோ எடுத்துக்கோங்க. இது போல் தவறு வந்து இன்னொரு தடவை நடக்காமல் பார்த்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.